ஓம் சாமியே சரணமயப்பா. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தண்டவாணி பேசுகிறேன். இன்றைய வீடியோவில் நம்ம சபரிமலை அப்டேட்டில் நம்ம ஒரு முக்கியமான தகவலை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன தகவல்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னே, இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோவில் நம்ம எந்த தகவலை பற்றி பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்று பம்பையில் நடந்த ஒரு மிக அற்புதமான ஒரு செயல்னு சொல்லலாம். அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்று சபரிமலை சென்ற ஐயப்ப பக்தர்களுக்கு, காலையில் இருந்து மதியம் வரை சென்ற ஐயப்ப பக்தர்களுக்கு மனவேதனையும், மாலையில் அதாவது நண்பகல் முதல் சென்ற ஐயப்ப பக்தர்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தார்கள். அதற்கு என்ன தகவல்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நேற்று ஒரு அறிவிப்பு வந்திருந்தது, பம்பையில் குளிக்க அனுமதிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. அந்த தகவலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது இன்று காலை முதல் போன ஐயப்ப பக்தர்கள் பம்பையில் நீராட அனுமதி இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப எதிர்பார்ப்போடு போனாங்க. ஆனால் ஒரு 12 மணி வரை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பம்பையில் குளிக்க அனுமதி இல்லை. அதாவது காலையில் ஒரு 5 மணி, 6 மணி, 7 மணி ஸ்லாட்டுக்கு இருக்கிறவங்களாம் போனாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு யாருக்குமே பார்த்தீங்கன்னா பம்பையில் குளிக்க அனுமதி இல்லை. அதன் பிறகு 12 மணிக்கு மேலே, அதாவது 1 மணிக்கு மேலே சென்ற ஐயப்ப பக்தர்கள் அனைவருமே பார்த்தீங்கன்னா பம்பையில் குளிச்சுட்டு தான் போனாங்க. அந்த வீடியோவை தான் இப்போ நீங்கள் லைவாக பார்க்குறீங்க. இந்த வீடியோ எடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு 2, 2.5 மணிக்கு எடுத்தது. அதுவும் குறிப்பிட்ட இடத்துல மட்டும்தான் பார்த்தீங்கன்னா குளிக்க அனுமதி பம்பையில், ஃபுல்லாக இல்லை. அவங்க பார்த்தீங்கன்னா அந்த கயிறு கட்டிட்டு எங்கே குளிக்க அனுமதினு சொல்லிட்டு ஒரு சில இடத்துல மட்டும் அவங்க இது பண்ணியிருந்தாங்க. அங்கே மட்டும் பார்த்தீங்கன்னா ஐயப்ப பக்தர்கள் குளிச்சுட்டு மேலே சன்னதிக்கு போனாங்க. அந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்குறீங்க. பம்பையில் குளிக்க அனுமதி, அதுபோல் இன்னும் பல தளர்வுகளை கேரள கவர்மெண்ட்டும் திருவாங்கூர் தேவஸ்தானமும் ரெண்டு பேரும் சேர்ந்து அறிவிச்சிருக்காங்க ஐயப்ப பக்தர்களுக்கு. அந்த தகவல் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அடுத்து வர வீடியோவில் அந்த தகவலை பற்றி பார்க்கலாம்.